கோட்டா சிஸ்டத்துல இந்த அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்துல வானதி வரல, கோட்டா வானதி அக்கா வரல, நினைச்சுக்கோங்க. கோட்டா சிஸ்டத்துல மோடி அவர்கள் வரல. 2002 அவருக்கு தெரியாத அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில படிக்க சொல்லி இவருக்கு. அதிமுக வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏ இருக்கார் கோவிந்தராஜ், கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன், பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து ரெண்டு தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளுக்கு முன்னாடினா 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு வந்து 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சு ரெண்டு தகர பெட்டியோடு பீலமேட்டில் போய் இறங்குறேன். நான் சொல்றது 2002 பீலமேட்டில் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகர பெட்டியை வைத்துக் கொண்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன், அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்திலிருந்து வந்திருக்கோம், மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாறி கோயம்புத்தூர் வந்திருக்கோம், பெரிய நகரம் இது, இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார், புரிஞ்சு. தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த 2002 5 ஆண்டுகள் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் 5 ஆண்டுகள் படித்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில் படித்தாங்க. நான் படித்த அதே பிஎஸ்ஜி கல்லூரியில் என்னுடைய மனைவி 1 ஆண்டு காலம் எனக்கு ஜூனியராக படித்தாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கோட்டா சிஸ்டத்தில் இந்த அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்தில் வானதி வரல, கோட்டா வானதி அக்கா வரல, நினைச்சுக்கோங்க. கோட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல, கோட்டா சிஸ்டத்தில் இங்கே யாரும் வரல. கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கைதான். என்னை பத்தி பாருங்க, இத்தனை காலமா தமிழக அரசியல் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்கலாம், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல 2 வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க, மோடி ஐயா புராணம் பாடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க. 2002 22 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகர பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை, கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை, எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. அதனால ஏதோ ஒரு அப்பா வச்சு கோட்டா சிஸ்டத்தெல்லாம் வரல சார், சுயமாக ஒன்றொன்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன்.